இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி நவம்பர் 13 சிங்கப்பூரிலும் நவம்பர் 26 2022 மலேசியா பினாங்கிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி உபவம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள், மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கோம், இமயமலை தொடர்களில் இருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அற்புதமான நீர்வீழ்ச்சி, அதுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பனிப்பொழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்துருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் எந்த விஷயத்தை பற்றி தெளிவுபடுத்த போகிறேன் அப்படின்னா, தவம் செய்யும்போது எனக்கு ஏங்க உடனே ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது தவம் பண்ணால் லேட்டராக தான் ரிசல்ட் கிடைக்கும்ன்றது எல்லாமே தெரியும், இருந்தாலும் நான் தவம் செய்தால் எனக்கு ஏதோ ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை ஏதோ ஒரு நல்ல வகையான மாற்றங்கள் வந்தால் தானே நான் வந்து கண்டினியூவாக அதை பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பின்னாடி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சியை வைத்தே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலான்றேன். அதாவது இந்த நீர்வீழ்ச்சி வந்து இப்போது வாட்டர் ஃபால்ஸ்னு வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ தண்ணீராக வருகிறது என்றால் இது வந்து பல வருட காலமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாம் உறிந்து வைத்து கொண்டு அந்த ஒவ்வொரு செடியிலையும் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதை அந்த ஈரப்பசை அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிராப்பாக சேர்ந்து 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 பல நூறு வருடங்களுக்கு பிறகு அழியாத தொடர்ந்து நிறுத்த முடியாத ஒரு நீர்வீழ்ச்சியாக மடை திறந்த வெள்ளம் போல் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. அதுபோலத்தான் நம்ம வந்து உலகத்தையே ஆட்சி செய்து உலகத்தின் கடந்த நிலையில் பிரபஞ்சம் எங்கு சென்றாலும் எந்த அண்டத்திற்கு சென்றாலும் நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ள முடியும், இந்த உடலை கடந்து இந்த ஆன்ம ஒளிக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு என்பதை உணர்ந்ததனால்தான் சித்தர் பெருமக்கள் தங்களது வாழ்நாளை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கைக்காகவும் உலக வாழ்க்கைக்காகவும் மட்டும் செலவு பண்ணாமல் அருளுலக வாழ்க்கைக்காகவும் செலவு பண்ணி டைம் எடுத்து பண்ணுறாங்க, அதை தவம் பண்ணுறதும் சரி தானம் செய்வதும் சரி. அப்போ அந்த வகையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், இறைவனை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பாதை, தவமும் தானமும் செய்து பயணம் செய்யக்கூடிய பாதை. இப்படிப்பட்ட பாதையில் உடனே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி கிடைக்கும், நாம் செய்த கர்ம வினைகளாக இருக்கட்டும் நாம் செய்த பாவ புண்ணியங்களாக இருக்கட்டும் ஏகப்பட்டது இருக்குது, இதையெல்லாம் கடந்து இறைவன் எங்கேயோ இருக்கின்றான். இறைவனை நோக்கி நாம் பயணம் செய்ய செய்ய இறைவன் நம்மை நோக்கி பயணம் செய்து வருவதற்கே பல நூறு வருடங்கள் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு என்னதான் பிஸி ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் மல்டி பில்லியனராக இருந்தாலும் சரி மல்டி ட்ரில்லியனராக நீங்கள் இருந்தாலும் சரி ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், அது நமது வேலை அல்ல, அதெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு பணி அவ்வளோதான். பட் அது செய்யும் போதே இந்த உலக வாழ்க்கைக்குண்டான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு வரும்போதே அருளக வாழ்க்கைக்குண்டான தவத்தையும் தானத்தையும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வர வேண்டும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் எப்படி இந்த நீர்வீழ்ச்சி பல நூறு வருடங்களுக்கு பிறகு அழியாத மடை திறந்த வெள்ளம் போல தண்ணீராக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்ய செய்ய உங்களுக்குள் நடக்கின்ற அந்த மாற்றம் என்பது உடனே தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன தொடர்ந்து இப்போ பரம்பொருள் யோகம் 6 நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாவே குண்டலினி என்பது மேலெழுந்துவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு யோக முறைகள் ஒவ்வொரு இப்போ வாசி யோகம்னா 12 ஒரு சில நேரத்தில் 12 கை கூடிடும் 12 கூடிடும், அது நம்ம வந்து கணிக்கவே முடியாது அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது. தொடர்ந்து அந்த யோக பயிற்சியை செய்து கொண்டு வரும்போது மாற்றம் நடக்காது போன்றுதான் தெரியும், ஆனால் சூட்சும தன்மையில் 1 அந்த தவம் செய்தாலும் அந்த மாற்றம் என்பது நடக்கும், அது நமக்கு ஆனால் தெரியாது, அது அணுக்களுக்குள் அணுக்கள் ரீதியாக ரொம்ப டீப்பாக போய் நடக்கக்கூடிய மாற்றம், அதை உடனே உணர முடியாது. அதனால் நம்ம அதில் டிமோட்டிவேட் ஆகாமல்
தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வரும்போது எப்படி இந்த மடை திறந்த வெள்ளம் போல இந்த நீர் என்பது ஊற்றிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல உங்களிடமிருந்து இறைவனின் அருளாற்றல் என்பது கொஞ்சம் கூட குறையாமல் உலக மக்கள் அனைவருக்கும் வாரி வழங்கக்கூடிய அளவிலும் அதை கடந்து அண்டமிட்டு அண்டம் பயணம் செய்யக்கூடிய வகையிலும் நிச்சயமாக அது அமையும் என்பதில் எல்லளவு மையமில்லை. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.